மனைவி ஊருக்கு போயிட்டாலே இங்க இருக்கக்கூடிய நிறைய கணவன்மார்களுக்கு கொண்டாட்டம் தான். இது ஒரு நகைச்சுவையா ஜனகராஜ் ஒரு படத்துல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற காமெடி பெரிய லெவல்ல அன்றைய காலகட்டத்துல பட்டி சுட்டியெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதே போன்ற ஒரு சம்பவம் தான் திருப்பூர் மாவட்டத்துல தற்போது நடந்திருக்கு. தன்னுடைய மனைவி ஊருக்கு போன நேரத்துல வேறு ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கி அந்த பெண்ணுக்கு வளைகாப்பி நடத்திய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் தான் சதீஷ்குமார். இவரு பிரபலமான தனியார் வங்கியில கேஷியராக வேலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு பல வருடமாவே வரம் தேடிட்டு வராங்க. ஆனா இவருக்கு எந்த வரமே சரியா அமையவே இல்லை. காரணம் என்னன்னா இவருக்கு பல பெண்களோட தவறான தொடர்பு இருக்கிறதால இவருக்கு யாருமே பெண் கொடுக்க முன் வரல. இந்த விஷயம் தெரியாமலேயே இவரது வலையில விழுந்தவர் தான் கோவை மாவட்டம் சின்னவடம்பட்டியை சார்ந்த திவ்ய பிரபா. சதீஷ்குமாரை சரியா விசாரிக்காம இவர் ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. திருமணமான முதல் நாள்ல இருந்து நான் 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழணும் அப்படின்னு எனக்கு 50 லட்சம் ரூபாயில ஒரு பிளாட் வேணும், ஒரு கார் வேணும், இந்த கேஷியர் வேலை எனக்கு பிடிக்கல, இதை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்க எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு திவ்ய பிரபாவுடைய அம்மாகிட்டையும் அப்பாகிட்டையும் வரதட்சணை கேட்டு இருக்கிறாரு. அவங்க நடத்துற குடும்பமா இருக்கிறதால இவர் கேட்ட வரதட்சணை தொகையை அவங்களால கொடுக்க முடியல. இதனால அந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தி இருக்கிறாரு. திவ்ய பிரபாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் தினசரி ஆபாசமான கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டி இருக்கிறாரு சதீஷ்குமார். இதனால திவ்ய பிரபாவுக்கும் சதீஷ்குமாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுக்குள்ள அந்தரங்கமான விஷயங்களுக்கு திவ்ய பிரபா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் திவ்ய பிரபாவுடைய அப்பாவுக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை பாக்குறதுக்காக திவ்ய பிரபாவும் சதீஷ்குமாரும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்பாவை பார்த்து திவ்ய பிரபா ஆறுதலான வார்த்தைகள் பேசி இருக்கிறாங்க. அப்போதுதான் சதீஷ்குமார், அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாம இருக்கு, அம்மா தலைமையில இருந்து அப்பாவை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால நீயும் கூடவே இருந்து அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு நைசா பேசி மனைவி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தினசரி போன்ல பேசுவதும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை மனைவியை போய் பார்த்துட்டு வருவதுமாக இருந்திருக்கிறாரு. இதற்கு இடையிலேயே தாராவரம் பகுதியில இவங்க பேங்க்கு பக்கத்திலேயே ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு. அந்த ஜெராக்ஸ் கடையில இருக்கக்கூடிய காவியப்பிரியா அப்படிங்கிற பெண்ணுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ள கதலா மாறி இருக்கு. மதிய நேரங்கள்ல ஜெராக்ஸ் கடையினுடைய வாயில் கதவை அடைச்சிட்டு இவங்க பல முறை உறவுல ஈடுபட்டிருக்கிறாங்க. அடுத்த சில மாதங்களிலேயே அந்த பொண்ணும் கர்ப்பமாயிட்டாங்க. அந்த கர்ப்பமான விஷயத்த சதீஷ்குமார் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சதீஷ்குமாரை கண்டிக்காத அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்முடைய வாரிசு அந்த பெண்ணுடைய வயிற்றுல வளருது, அந்த பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தணும் அப்படின்னு வளைகாப்புக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த வளைகாப்பு விழாவையும் நல்ல முறையா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயமே எதுவுமே தெரியாத திவ்ய பிரபா அவங்க அப்பாவுடைய உடல்நிலை சரியாகிறதுக்காக அம்மா வீடான சின்னவடம்பட்டியிலேயே தங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே அந்த கணவர் வேறொரு பெண்ணோட சேர்ந்து வளைகாப்பு முடிஞ்ச செய்தி சதீஷ்குமாரோட உறவினர்கள் மூலமாக திவ்ய பிரபாவுக்கு தெரிய வந்திருக்கு. கோவப்பட்ட திவ்ய பிரபா சதீஷ்குமார் வீட்டுல வந்து நியாயம் கேட்டிருக்கிறாங்க. சதீஷ்குமார், எனக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் ஒரு பிளாட்டும் வேணும்னு நான் கேட்டிருந்தேன், ஆனா அது எதுவுமே காது கொடுத்து கூட கேட்காம என்ன அலட்சியப்படுத்தினீங்க, அதனாலதான் நீ வர்றதுக்குள்ளேயே என்னோட வாரிச வேற ஒரு பெண்ணோட வயிற்றுல உருவாக்கிட்டேன், அவதான் என்னோட மனைவி, அவ வயிற்றுல வளர்றதான் என்னோட வாரிசு, நீ என்னோட மனைவி கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணு கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் பணங்களை வாங்கிட்டு சதீஷ்குமார் இப்படி ஏமாத்திட்டாரு. இதனால கோவப்பட்ட திவ்ய பிரபா திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிட்ட முதல் மனைவி இருக்கும் போதே என்னுடைய அனுமதி இல்லாம 2வது திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்னு புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. இவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல தன்னுடைய மகனுக்கு 2வது திருமணம் பிடிக்க காரணமா இருந்த சதீஷ்குமாருடைய அப்பாவையும் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியை சேர்க்கணும் அப்படின்னு புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. கணவன் மனைவிய வாழ்ந்திருக்கும் போது இவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு இடையில திருமணமே நடக்காம வேறொரு பெண் வந்து அவருடைய குழந்தைய வயிற்றுல சுமக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணையும் முக்கிய குற்றவாளி பட்டியல சேர்க்கப்படணும். இதுபோல தன்னுடைய சுகத்துக்காக மட்டும் ஆசைப்படக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல நிறைய கணவன் மனைவிகளிடையே பல முரண்பாடுகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு.